குவிட் கேம் சீரீஸ் உடைய ஏழாவது எபிசோட தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. இல்லை நீங்க இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போன எபிசோட்ல நாலாவது கேமும் முடிஞ்சிருச்சு. அதுல அந்த ஊ வந்து அலிய ஏமாத்தி சாகர மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் கேங் லீடர் சே இவங்களும் தப்பிச்சிட்டாங்க. தாத்தாவும் அவருடைய கடைசி கோலி குண்டு கொடுத்து ஷாங்கையும் காப்பாத்துறாரு. இப்படின்னு அந்த ஃபோர்த் கேம்ல நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. இறந்து போனவங்களுடைய உடம்பெல்லாம் சவப்பேட்டையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் மேனும் சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க, வேபிஸ் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார பத்தி பேசுறாருன்னா அது நம்பர் 29, அதாவது நம்ம டிடெக்டிவ் பத்தி தான். அவரை எல்லா இடத்துலயும் வலவசி தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் இருக்கிறது ஃப்ரண்ட் மேனுடைய ரூம்ல தான். இந்த விஷயம் பாவம் ஃப்ரண்ட் மேனுக்கே தெரியல. இப்போ அந்த ஃபோர்த் கேம் முடிச்சிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப ஹாலுக்குள்ள வரும்பொழுது பெட்ல யாரோ படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேங் லீடரும் யாரா அதுன்னு பார்க்கும்போது தான் அது அந்த பேபி கேர்ள். என்ன கண்ணுங்களா, கேம் விளையாடி ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்களா? கேங் லீடர் நல்லவேளை நீ தப்பிச்சிட்ட, என்ன எல்லாரும் வீக் வீக்னு சொல்லி செலக்ட் பண்ணவே இல்ல. இப்ப பாத்தீங்களா, பார்ட்னர் இல்லாததுனால அந்த கேம் என்னால விளையாட முடியாது, சாகடிப்பாங்கன்னு பார்த்தா பெட்ல கொண்டு வந்து போட்டாங்க, நான் ஜாலியா படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பேபி கேர்ள் எல்லார பார்த்தும் சிரிக்கிற. ஆடா பாவீங்களா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், இவ ஈஸியா சமாளிச்சிட்டாளேன்னு கடுப்பாக்குறாங்க மத்தவங்க. இப்ப மொத்தமா 17 பேர் தான் உயிரோட இருக்காங்க. பிரைஸ் மணியும் 43.9 பில்லியன் வான். இந்த டைம்ல ஃப்ரண்ட் மேனுடைய ரூம்ல ஒரு போன் வருது. ஃப்ரண்ட் மேனும் அட்டன் பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டெலிபோன் ரிங்கோடைய ரிசீவரை பாக்குறாரு. அது வேற பக்கமா லெஃப்ட் சைடா வச்சிருக்காங்க. ஆனா ஃப்ரண்ட் மேன் எப்பவும் ரைட் சைடா தான் வைப்பாரு. அப்புறம் போனை எடுத்து, நான் ஃப்ரண்ட் மேன் பேசுறேன், இந்த கேம் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப தேங்க்ஸ், விஐபிஸ் வரதுக்காக தான் ஹோஸ்டும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு திரும்ப கால வைக்கிறாரு. ரைட் சைடா ரிசீவர் இருக்கிற மாதிரி வைக்கிறாரு. நம்ம எப்பவும் இப்படிதான் வைக்கிறோம், சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அங்கிருந்து போகும்போது தான் சடனா ஸ்ட்ரைக் ஆகி, நீ இந்த ரூம்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, ரிசீவரை மாத்தி வச்சதுதான், ஒழுங்கா வெளியே வந்துரு இல்லைன்னா அவ்வளவுதான்னு கையில கன் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் மேன் டிடெக்டிவை தேட ஆரம்பிக்கிறார். அதோட நீ எங்க ஆளு இல்லைன்னு எனக்கு தெரியும், எங்க ஆளு நீ ஷூட் பண்ண அந்த புல்லட் போலீஸ் யூஸ் பண்ற போகும்போது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் சாகடிச்சு பீச்ல தூக்கிப்படுவார்ல, அந்த ஆளோட உடம்பு தான், கூடவே அவருடைய ஐடி கார்டும் இருக்கு. சோ இந்த டிடெக்டிவ் தான் நம்ம ஆளு மாதிரியே உள்ள வந்திருக்கான்னு ஃப்ரெண்ட் மேனும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்துல ஹால்ல எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுவும் கேங் லீடர் வாயில போட்டு அப்பு அப்புனு அப்புறாரு. அவருக்கு ஆப்போசிட்லயே தான் அந்த பேபிகள் பொண்ணும் இருக்கா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மிடில் ஃபிங்கரை காட்டுறா. எங்க கேங் லீடருக்கும் கடுப்பாகுது, அப்படியே போயிட்டு அந்த கையை உடைக்கலாம்னு ட்ரை பண்றாரு, முடியாம உட்காந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம சே ஷாங் இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா சேக்காக அந்த பொண்ணு உயிரை விட்டுட்டு, தாத்தாவும் ஷாங்குக்காக உயிரை விட்டுட்டாரு. பக்கத்துல இருந்த ஓவும், ஏய் ஷாங், நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்படியா இருந்தாலும் தாத்தா இன்னும் ஒரு வாரத்துல சாகதான் போறாரு, நீ தானே சொன்ன அவருக்கு மூளையில கட்டினு, அதனால கில்ட்டியா எதுவும் ஃபீல் பண்ணாத, உனக்கு தெரியுமா நம்ம கயிறு இழுக்கிற போட்டியில ஒருத்தர் நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, கூடவே இந்த பொண்ணையும் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாரு, நம்ம கூட வேணான்னு சொல்லிட்டோமே, அது அவரோட ஒய்ஃப் தான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போன கேம் விளையாண்டாங்க. அந்த ஆளோட நம்பர் 69. இப்ப அவர் மட்டும்தான் உயிரோட இருக்காரு, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. நடந்ததையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது ஷாங்னு பேசும்போது அந்த 69வது நம்பர் எழுந்து நின்னு, இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம இந்த கேமை விளையாடுறது, இப்படி அடுத்தவங்களை சாகடிச்சு இந்த பணம் எதுக்கு நமக்கு, இந்த பணமே நமக்கு தேவையில்லை, வாங்க நம்ம திரும்பவும் ஓட் பண்ணி இந்த கேமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஊ அங்க வந்து, என்னது அடுத்தவங்க உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்குமா, போன கேம்ல நீயும் உன்னோட ஒய்ஃபும் தானே உள்ள போனீங்க, நீ மட்டும் எப்படி உயிரோட வந்த, நீ அவ்வளவு பெரிய தியாகியா இருந்தா உன் ஒய்ஃப ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே, நீ ஏன் உயிரோட இப்ப வந்த, இந்த பணத்துக்காக தானே இங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறோம், அந்த பணத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு உயிரும் போச்சு, இப்ப நம்ம கேம் வேணாம்னு சொல்லி போனா செத்தவங்களுக்கு அர்த்தமே இல்ல, என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு உயிர் போனாலும் சரி இந்த கேமை நம்ம முடிச்சு பணத்தோட வெளியே போகணும் அப்படினு ஊ சொல்றாரு. ஷாங் வந்து புரிஞ்சிக்கிறாரு, அவர் கையில ஒரு கோலி இருக்கு, அது தாத்தா கடைசியா கொடுத்த கோலி குண்டு தான். இப்போ இந்த தீவுக்கு விஐபிஸும் ஹெலிகாப்டர்ல இருந்து வராங்க. அவங்களும் வித்தியாச வித்தியாசமா மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. இங்க ஃப்ரண்ட் மேனோ ஹோஸ்ட்ன்ற ஒருத்தர் கிட்ட விஐபிஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனா அந்த ஹோஸ்ட் எதுவும் பேசல, மாஸ்க் கழட்டி வைக்கிறாரு. விஐபிஸும் உள்ள வந்துட்டாங்க. ஃப்ரண்ட் மேன் மட்டும் தனியா போயிடு விஐபிஸ வெல்கம் பண்றாரு. ஆமா ஹோஸ்ட் எங்க, ஹோஸ்டால வர முடியல, சம் பர்சனல் ப்ராப்ளம். அது ஓகே, இங்க ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததா? அதெல்லாம் எதுவும் இல்ல, ஹோஸ்டால இப்ப வர முடியல, சீக்கிரமா உங்களை மீட் பண்ணுவாரு, பிளான் பண்ண மாதிரி எல்லா கேமும் நடக்கும், பிளேயர்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அப்ப விஐபி ல ஒருத்தர், தம்பி நான் ரொம்ப மோசமானவன், என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டல, கண்டிப்பா பண்ண மாட்டோம் சார், வாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் மேன் அவங்கள கூட்டிட்டு போறாரு. இப்படி இவங்க பேசின எல்லாத்தையுமே அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு டிடெக்டிவ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஐபிஸ் எல்லாம் யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க. இந்த கேம்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் மேல அவங்க பெட் கட்டி இருக்காங்க. எப்படி நம்ம
இப்போ ஷாங் ஸ்டார்டிங்ல குதிரை ரேஸ்ல பந்தயம் கட்டினாரோ அதே மாதிரி இப்ப மனுஷங்களை வச்சு விளையாடுற இந்த கேம்ல இந்த விஐபிஸ் எல்லாம் பெட் கட்டுறாங்க. சோ நடக்க போற கேம் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கிற பெரிய மானிட்டர் வழியா தான் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி வராதுலன்னு சொல்றாரு. அப்ப சடனா அங்க இருக்கிற ஒரு விஐபி கத்துறாரு, டே என்னடா பண்ற, டேய் டேய் வேணாடா. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அவரு மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹால்ல எல்லா பிளேயர்ஸும் தூங்கிட்டு இருக்காங்க. 69th நம்பர் இருக்காருல்ல, அவரோட வைஃப் கூட இறந்து போயிட்டாங்களே, அவரு இப்ப நல்ல ஹைட்டான இடத்துல போயிட்டு தூக்கு மாட்டி சாக போறாரு. சார் அவன் செத்து போயிட்டா ஏன் கத்துறீங்க? அந்த 69th நம்பர் மேலதான் நான் 1,000,000 பெட் கட்டிருக்கேன், அவன் தான் வின் பண்ணுவான். இப்ப செத்துட்டா அந்த பணம் எனக்கு லாஸ் தானே. அதெல்லாம் பரவாயில்ல சார், அடுத்த கேம் அப்ப நீங்க திரும்பவும் வேற ஒருத்தர் மேல பெட் கட்டலாம். சரி சரி, இருந்தாலும் 69 எனக்கு ரொம்ப லக்கியான நம்பர், இப்படி போயிடுச்சேன்னு அந்த விஐபியும் சொல்றாரு. இங்க வந்த விஐபிஸ்க்கு சர்வ் பண்றதுக்காக நிறைய பேர் வராங்க. அதுல ஒருத்தர டிடெக்டிவ் பிடிச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்து மாடுகிட்டு இவரு விஐபிக்கு சர்வ் பண்றவரா மாறுறாரு. அதோட எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல ஹால்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா 69th நம்பர் இறந்து போயிட்டாரு. மாஸ்க் போட்டவங்க எல்லாம் சவப்பெட்டியை கொண்டு வந்து அதுல அவரை வைக்கிறாங்க. இப்ப உயிரோட இருக்கிறது 16 பேர் மட்டும்தான். பிரைஸ் மணி 44 பில்லியன். எல்லா பிளேயர்ஸும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, 5th கேம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு எல்லாரும் 5th கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. ஒரு ஒயிட் கலர் ரூம், மொத்தம் 16 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே 16 வெஸ்ட் இருக்கு. நம்பர் 1, 2, 3, 4, 5 15, 16 வரைக்கும் கரெக்டா ஆர்டரா இருக்கு. இங்க இருக்கிற 16 வெஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வெஸ்ட நீங்க சூஸ் பண்ணலாம். இது என்ன கேம்னு வேற தெரியல. ஃபர்ஸ்டும் எடுக்க வேணாம், லாஸ்டும் எடுக்க வேணாம், நடுவுல எடுக்கலான்னு கேங் லீடர் அவரு இவருன்னு நிறைய பேர் மிடில் இருக்கிற நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்த விஐபிஸ் ஒரு பெரிய மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. டிடெக்டிவும் அவங்களுக்கு சர்வ் பண்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 69 மேல பெட் கட்டி அவரு சூசைட் பண்ணி இறந்து போன கடுப்புல இருக்கிற அந்த விஐபி இப்ப 96 நம்பர் தான் ஜெயிப்பா இந்த கேம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் திடீர்னு இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்க சூஸ் பண்ற நம்பர்ஸ் உடைய ஆர்டர்ல தான் நீங்க கேம விளையாட போறீங்க. இதை கேட்ட ஷாங்கும் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்ப மீதி இருக்கிறது 1, 2, 3, 4 முன்னாடி இருக்கிற 4 நம்பர், அப்புறம் 13, 14, 15, 16 லாஸ்டா இருக்கிற 4 நம்பர் தான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எடுத்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடணும். ஆனா அது என்ன கேம்னு தெரியாம நம்ம எப்படி விளையாட முடியும்? லாஸ்டா இருக்கிற நம்பர் எடுத்தா என்ன கேம்னு நமக்கு தெரியும், ஆனா அதை விளையாடுறதுக்கான டைம் இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா நம்ம லாஸ்டா இருப்போம் இப்படின்னு ஷாங் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஊ சேனு எல்லாருமே அவங்கவுங்க வெஸ்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது 2 வெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் 1, லாஸ்டா இருக்கிற நம்பர் 16. ஷாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பர் 1 எடுத்தா அது என்ன கேம்னு தெரியாம முதல்ல போய் சாகணும். ஒருவேளை அந்த கேம்ல டைம் லிமிட் செட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்பர் 16 எடுத்தா வேலைக்கே ஆகாது, ஏன்னா லாஸ்ட் டைம் முடிஞ்சு போய் செத்து போயிடுவோம். அதனால ஷாங் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு சரி நம்ம நம்பர் 1 எடுக்கலான்னு போகும்போது தான் பின்னாடி 96 வராரு. ஆக்சுவலா நான் ரொம்ப பயந்தவன், யாராவது முன்னாடி விளையாடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விளையாடவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையிலே முத முறையா லீடர் மாதிரி முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன், நான் அந்த நம்பர் 1 எடுத்துக்கிடுமான்னு கேட்கும் போது ஷாங்கும் மனசு கஷ்டமாகி சரி ஓகேன்னு நம்பர் 1 கொடுத்துட்டு நம்பர் 16 ஷாங் எடுத்துக்கிறாரு. இப்ப நம்பர் 1 சூஸ் பண்ணது 96 தான். அவர் மேல பெட் கட்டின அந்த விஐபி கதர்றாரு, டேய் உன்ன நம்பி பெட் கட்டினா பாத்தியா என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணா நீ செத்து போயிடுவடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. இப்ப 5th கேமும் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு மேல எல்லா பிளேயர்ஸும் வராங்க. 5th கேமுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். நீங்க இப்ப ஒரு பிரிட்ஜ் மேல நிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி பிரிட்ஜ் தாண்டி போகிறதுக்கான 2 வழி இருக்கு. அந்த 2 வழியிலயுமே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அதுல 1 டெம்பர் கிளாஸ், 2 பேர் ஏறி நின்னாலும் அந்த கண்ணாடி உடையவே உடையாது. இன்னொன்னு நார்மல் கண்ணாடி, ஒருத்தர் ஏறி நின்னாலே அது உடைச்சுக்கும். சோ நீங்க கரெக்டான டெம்பர் கிளாஸ கண்டுபிடிச்சு அது மேல ஏறி நின்னு இப்படியே ஒவ்வொரு கண்ணாடி மேலயா போய் இந்த பிரிட்ஜ கடந்து போகணும். இதுக்கான டைம் 16 நிமிஷம், ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் 1 நிமிஷம் தான். டைம் லிமிட் முடிஞ்சு யாரும் தாண்டி போகலனா எல்லாருமே இறந்து போயிடுவீங்க. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 96 ஷாக் ஆகுறாரு. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போகணுமா அப்படின்னு மெதுவா போகணும். ஆனா 96 போகாம அப்படி நின்னுகிட்டே இருக்காரு. 2 நிமிஷம் போயிடுச்சு. கேங் லீடர் அங்க வந்து, டேய் ஒழுங்கா நீ போறியா இல்ல உன புடிச்சு தள்ளி விட்டுட்டா? இல்ல இல்ல நான் போறேன்னு எந்த கிளாஸ் மேல காலை வைக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. சரின்னு ஒரு கிளாஸ் மேல அப்படியே எகிரி நிக்கும் பொழுதுதான் அது உடஞ்சி அவரு கீழே விழுந்து இறந்தே போறாரு. யோ விஐபி நீ பெட் கட்டின 96 காலியான்னு கலாய்க்கிறாங்க. ஆனா அந்த விஐபி இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா அங்க இருக்கிற விஐபிஸ்க்கு சர்வ் பண்ற மாதிரியே டிடெக்டிவ் வந்திருப்பாருல, அவரை பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சு உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு இந்த விஐபி டிடெக்டிவ கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்க கேம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு லேடி வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கரெக்டா வச்சிடறாங்க. ஏன்னா இருக்கிறது 2 கிளாஸ் தான். ஒன்ன வந்து அந்த 96 ஏறி நின்று உடச்சிட்டான் அப்படின்னா இதான் கரெக்டா இருக்கும்னு அதுல வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் அங்க 2 கிளாஸ் இருக்கு, இதுல எது கரெக்ட்னு தெரியல. குத்துமதிப்பா ஒண்ணுல இறங்குறாங்க. பார்த்தா அது உடஞ்சி அவங்களும் இறந்து போறாங்க. இப்ப எல்லாருக்குமே கரெக்டான ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டுமே தெரியும், ஏன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மூணாவது ஒருத்தர் வராரு. அவரு குருட்டாம்போக்குள்ள
அங்க எங்கன்னு காலை வச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் கிளாஸ் உடஞ்சி இறந்து போறாரு. அப்புறம் பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. மூணாவதா ஒருத்தர் குருட்டாம்போக்குல அடிச்சு எங்கெங்கயோ காலை வச்சு போனார்ல, எங்க அடுத்தது அந்த ஆளு எந்த கிளாஸ்ல கால் வச்சானு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா யாருக்கும் அதுவும் தெரியல. அவரும் ஒரு கிளாஸ்ல காலை வச்சு அப்படியே கீழே விழுந்து இறந்தே போறாரு. லாஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் 14, 15, 16 அது மூணுமே ஊ சே ஷாங் தான். அப்ப ஷாங் சொல்றாரு, இங்க இருக்கிறவங்கலாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டெப் மட்டும் போயிட்டாங்கன்னா நம்ம மூணு பேரும் அசால்ட்டா அடுத்த எண்டுக்கு போகலாம். உடனே ஊ நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா சப்போஸ் அவங்க ரொம்ப பயந்து டைம் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம். எங்க பிளேயர்ஸும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் அடுத்த கிளாஸுக்கு போகவே மாட்டாரு, கம்முன்னு இருக்காரு. பின்னாடி இருந்த ஒருத்தர் அவருடைய கிளாஸ் கிட்ட வந்து, ஏன்னா ஒரு கிளாஸ் ரெண்டு பேர் தாங்கும், அதனால ரெண்டு பேருமே அங்க நின்னு, யோ ஒழுங்கா நீ போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான் டைம் வேற போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது, ஓ டைம் போகுதா அப்படின்னா நீயே போக வேண்டியதானு புடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஒரு கிளாஸ் உடஞ்சி அந்த ஆளு காலி, ஓ இது தப்பான கிளாஸா, நல்லவேளை நான் கால் வைக்கலன்னு இன்னொரு கிளாஸ்ல அவரு காலை வச்சு அடுத்த கிளாஸுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா திரும்பவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து வந்த இன்னொருத்தர் அப்படியே தள்ளி விடவே அப்படியே கிளாஸ் மேல விழுந்து கிளாஸ் உடஞ்சி அந்த ஆளு காலி, ஓ இது தப்பான கிளாஸானு பின்னாடி வந்தவரும் கரெக்டான கிளாஸ் பின்னாடி போறாரு. அவருக்கு பின்னாடி தான் கேங் லீடர் இருக்காரு. யோ கேங் லீடர் என்ன தள்ளி விட்டுறாதையா, நான் ஏன் தள்ளி விட போறேன், நீ ஒழுங்கா கரெக்டான கிளாஸ கண்டுபிடிச்சு போ, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் எப்படின்னு அவங்களும் போக போக லாஸ்ட் பிளேயர்ஸும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊ சே அவங்க எல்லாம் ரெண்டாவது கிளாஸ் கிட்ட போயிட்டாங்க, அடுத்தது ஷாங் தான் போகணும். இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கிளாஸ்ல காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஷூவை கலட்டணும். அதனால ஷூவை கலட்டிட்டு பார்த்தா அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டு இருக்கு, அதுல எந்த கிளாஸ்னு மறந்துட்டாரு, அது லெஃப்ட் சைடு, எங்க பின்னாடியே வா ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சே சொல்றாங்க. ஷாங்கும் லெஃப்ட் சைடு கிளாஸுக்கு போறாரு, நல்லவேளை அது உடையவே இல்லை, அதனால சேவை பார்த்து தேங்க்ஸ்னு சொல்றாரு. இந்த டிடெக்டிவும் அங்க இருக்கிற ஒரு விஐபி காம கொடூரம் போல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஏய் கண்ணே உன் மாஸ்க கலட்டு, சார் மாஸ்க கலட்டினா என்ன சாகடிச்சிருவாங்க, நீ கலட்டலனா நான் சாகடிச்சிருவேன், டிடெக்டிவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம, சார் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிற மாதிரி ஏதாவது ரூமுக்கு கூட்டு போறீங்களா, ஆஹா பயபுள்ள வழிக்கு வந்துட்டான்னு விஐபியும் டிடெக்டிவ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க டிடெக்டிவ் அவருடைய வேலையை காட்டுறாரு, நெத்தி போட்டுல அந்த விஐபியுடைய தலையில கண்ணை வச்சு அவருடைய முகத்தையும் பாக்குறாரு, வீடியோவும் எடுக்கிறாரு. ஒழுங்கா சொல்லிடு, இந்த கேம் பத்தி உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும், எங்க கேம் நடக்குது, கேங் லீடருக்கு முன்னாடி இருக்கிறவரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கண்ணுக்கு டெம்பர் கிளாஸ் தெரியுதுன்னு ஒரு கிளாஸ்ல குதிச்சா அது உடஞ்சுகிட்டு கீழே விழுந்து இறந்தே போறாரு, என்னமோ தெரியும்னு சொன்னேன் சாவுடான்னு கேங் லீடர் சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா இன்னும் நிறைய கிளாஸ் இருக்கு. இப்ப கேங் லீடர் தான் முன்னாடி நிக்கிறாரு, இப்ப அவரு தான் போகணும், அவருக்கு எந்த கிளாஸ் கரெக்டான கிளாஸ்னு தெரியல. ஐயா வாய்ப்பே இல்ல ராஜா, நான் போகவே மாட்டேன், யோ ஒழுங்கா போயிடு, இல்ல நான் உன்ன பிடிச்சி தள்ளி விட்டுருவேன்னு கேங் லீடருக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. ஓ அப்படியா, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, முடிஞ்சா வாடா வந்து தள்ளிவிடு, அந்த ஆளும் எதுவும் பண்ணாம இருக்காரு. திடீர்னு பின்னாடி இருந்த பேபி கேர்ள் அந்த ஆளை பிடிச்சு கேங் லீடர் மேல தள்ளி விடுறா, அவரு அந்த ஆளை அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. ஓ நீயா பேபி கேர்ள், என்ன என்ன பார்க்க வந்துட்டியா, ஒழுங்கு மரியாதையா போடா, நாளாம் போக முடியாது, டைம் லிமிட் காலியாகி நீங்க எல்லாரும் சாக தான் போறீங்க, வேணும்னா நீ முன்னாடி போ, நான் வழி விடுறேன், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் முன்னாடி தண்டா போக போறேன், நீ ஒரு தண்டா உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பேபி கேர்ள் முன்னாடி போறாங்க. இவரும் ஏ பார்த்து பத்திரமா போ, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு கேங் லீடரை கட்டி பிடிச்சி, நான் சாகறதா இருந்தா நீயும் என் கூட தான் சாகணும்னு அப்படியே பிடிச்சுக்கிட்டு பின்னாடி விழுறாங்க. அது நார்மல் கிளாஸ்ன்றதுனால உடஞ்சி ரெண்டு பேருமே கீழே விழுந்து இறந்தே போறாங்க. எங்க ஃப்ரண்ட் மேனும் விஐபியா ஆளையே காணும்னு ஆளுங்களை அனுப்புறாரு, அவங்களும் போயிட்டு விஐபி கொலாப்ஸ் ஆகிருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகல, அவரு கூட்டிட்டு வந்த அந்த ஆளை காணும், அவரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு ஃப்ரண்ட் மேனும் சொல்றாரு. இங்க இப்ப இந்த அஞ்சாவது கேம்ல நாலு பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க, 13, 14, 15, 16 தான். அதுல அந்த 13th நம்பர் வெஸ்ட் போட்டிருக்காருல, அவரு இதுக்கு முன்னாடி கிளாஸ் மேனுபேக்சர் பண்ற கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருக்காரு, அதனால அவரால் எது நார்மல் கிளாஸ் எது வந்து டெம்பர் கிளாஸ்னு லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போறாரு. அவருக்கு பின்னாடியே எல்லாரும் வராங்க. இப்படியே போச்சுன்னா அந்த கேம்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை ஃப்ரண்ட் மேனும் புரிஞ்சுக்கிட்டு அந்த 13th நம்பருடைய ஃபைல்ஸ் பார்க்கும்போது அவரு கிளாஸ் மேனுபேக்சர் பண்ற ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இதை எப்படி பார்க்காம விட்டோம், எனக்கு தெரிஞ்சு கிளாஸோடைய ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி தான் அவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறான், அதனால லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ லைட்ஸ் ஆஃப் ஆனதுனால அவரால் எது டெம்பர் கிளாஸ் எது நார்மல் கிளாஸ்னு கண்டுபிடிக்க முடியல. உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்கும்போது ஷாங் கிட்ட தான் ஒரு கோலி கொண்டு இருக்கேன் அதை கொடுக்கறாரு. இவரும் அதை எடுத்து கரெக்டா அந்த கண்ணாடி மேல போடுறாரு. அதுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, எனக்கு இன்னொன்னு வேணும். ஆனா ஷாங் கிட்ட இன்னொரு கோலி குண்டு கிடையாது. டைம் வர ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. 13th நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஊவால வெயிட் பண்ண முடியல, அதனால அவரை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அவர் ஒரு கிளாஸ்ல விழுந்து அந்த கிளாஸ் உடஞ்சி போய் உடையாத இன்னொரு கிளாஸுக்கு ஊ போயிடுறாரு. சோ டைம் முடிய போகுது, சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஊவும் அவர் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல கால வைக்கிறாரு. நல்லவேளை எல்லாமே டெம்பர் கிளாஸ் தான், எதுவும் ஆகாம பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அவருக்கு பின்னாடியே சேவும் ஷாங்கும் அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. இவங்க அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைம் முடிஞ்சு எல்லா கிளாஸும் வெடிச்சு செதறது. இப்ப இந்த அஞ்சாவது கேமுடைய முடிவுல மூணே மூணு பேர் தான் உயிரோட இருக்காங்க, அது ஊ சே நம்ம ஷாங் இவங்க மட்டும் தான். இப்ப விஐபி வேற கொலாப்ஸ் ஆகிருக்காரு, அதுக்கு காரணம் டிடெக்டிவ் தான். அவர் ஏதோ ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரை தேடி
தான் ஃப்ரண்ட் மேன் போறாரு. இங்க இருந்து வெளியே போகிறதுக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது விஐபி வழி. ஃப்ரண்ட் மேனும் போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது டிடெக்டிவ் அங்கதான் இருக்காரு. சீக்கிரமா ஆளுங்களை அனுப்புறாரு. ஆனா டிடெக்டிவ் அங்க இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணி கடல் வழியாவே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. அவரை தேடி போட்ல நிறைய பேர் போறாங்க. டிடெக்டிவும் அவங்க எங்க வராங்கன்னு பாத்துட்டு யாருகிட்டயும் மாட்டாத மாதிரி தண்ணி கடியிலேயே நீந்தி போகிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ இன்னும் ஒரே ஒரு கேம் தான், அந்த கேமை விளையாட போறது இந்த மூணு பேர் தான். அது என்ன கேம், யார் ஜெயிக்க போறா, டிடெக்டிவ் என்ன பண்ண போறாரு, இந்த கேம் எல்லாம் நடத்துறது யாரு, எல்லாமே இன்னும் ரெண்டு எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும். சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.